1996 ரியோ படங்கள்ல காமெடி சீன்கள்ல வந்து அதை வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருப்பீங்க. புடிங்க புடிங்க புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஸோ வந்து தாத்தா என்ன பண்ணாரு என்ன ஆச்சுன்றதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் 2 படத்தில் ரோஸ் தான் இந்த வீடியோ. இந்த சண்டே தான் போட்டிருக்கணும், பட் படம் ரிலீஸ் அந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் போது ஆயிடுச்சு. அதான் வந்து முன்னாடி எடிட் பண்ண வீடியோத்துக்கு அப்லோட் பண்ணி விட்டேன் சண்டேவே. ஸோ வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். பகவஸ் ஓராம வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இனி அதை பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இனி தாத்தா வந்து கனவுல வந்து கண்ணை குத்து வரா வரும்ப கிழமை படி குத்து வரா. சரி ஓகே சோல்ஜர்ஸ், ஓராம வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. போன பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து தன் பையனை கொலை பண்ணிட்டு அமெரிக்கா எஸ்கேப் போயிட்டுருப்பாரு. அமெரிக்கா போயிட்டு அங்கேருந்து ஐஎஸ்டிபி கால் பேசுவார் போலீஸுக்கு. அமெரிக்கால இருந்தா பேசுறேன், பாம் பிளாஸ்டிங் அப்ப நான் நியூயார்க்ல தான் இருந்தேன். இந்தியாவுக்கு சாவே கிடையாது அப்படின்ட்டு வேற வந்து தலைவர் அங்கேருந்தான் திரும்ப தான் வருவார். இல்லை அமெரிக்கால சாகசம் பண்ணுவார்னு பார்த்தா கதை மறுபடியும் இந்த ஊரில் நடக்குது. அதை வந்து கதை நடக்குது, காமெடி நடக்குது. நான் நினைச்சேன் நைன்டிஸ் தானே, ஏதாவது 2002 நடக்குது தான் ஓகே. இது 2024 நடக்குது இந்த கதை. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது. என்ன தெரிகிறது நைனா படத்துல வர இந்த படம், நைனா படம் ஜெயராம் போட்டு போறது கெட்டப்பு. அந்த கெட்ட பத்தி குடுத்துருப்பேன். போலி பாஸ்போர்ட்டு உடம்பு உண்மையிலேயே ஏன்னா மத்தியானமா வந்து பல படங்கள்ல இருந்து பிச்சு போட்டு வடகிரி கிண்டி கீழே
கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரிதான் இது இந்த படம். பொதுவாக சங்கர் படம் வந்து பொதுவாக ஒரு டெம்ப்ளேட் இருந்தாலும் சில விஷயம் வந்து புதுசாக இருக்கும், டைலாக்ஸ் சீன்ஸ் எல்லாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லி படம் பார்க்குற மாதிரி, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. இதுக்கும் மேல அவர் எடுத்த படையை திரும்பி பார்க்குற மாதிரி இது. குறிப்பாக சொன்னா அன்னியன், சிவாஜி, இந்தியன் ஒன், அப்புறம் வந்து வேலை பட்டதறி. அது அவர் எடுத்த படம் இல்லையே? அவர் எடுத்த படம் இல்லை, ஆனால் அது எடுத்த படம். ஓ, நீ அப்படி வரியா? நான் ஒன்னா சித்தார்த்தோட அம்மா வந்து சித்து போயிருவீங்க, தாத்தா பேச்சு கேட்டு இவர் வந்து அப்பனை எக்ஸ்போஸ் பண்ண அந்த அவமானம் தாக்க முடியாம அம்மா இறந்து போயிருவீங்க. இறந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சீன் அப்படியே அந்த வீட்டு வந்து தெரியுமா, அம்மா அம்மா அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அம்மா செத்து போயிருவாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, இதை வந்து அம்மா செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சீன் இருக்கும். எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு அழுவாரு. அதே சமுத்திரம் கிட்டதான் காமெடி. அவரை வச்சு எடுத்தாரு பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அதான் உண்மையிலே அந்த படத்தை எடுத்தது இருக்கட்டும், பட் அவரை வச்சு அதை தெரியுமா, கில்லி நடி கில்லி. அதே எப்படி சமூக திட்டு வர ஹீரோவ அதே மாதிரி திட்டுவாரு. ஹே அனிருத் எனக்கு 10 மியூசிக் ஆட்டோ கடவுளே என்னன்னா அனிருத் மியூசிக்ல அம்மா அம்மா நீ எங்க அம்மா அந்த பாட்டு மட்டும் மிஸ்ஸிங். ஆமாடா அது ஒண்ணு தாண்டா, நான் இன்னும் பண்ணல. இதா காபடா தாத்தா வந்து பிளான் போடுவாரு, நான் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள வந்து போட்டு கொடுங்க. இவரு போட்டு தள்ளுவாரு, அவரு போட்டு கொடுப்பாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அதேன்னு சொல்லுவாரு, இவனால போனாங்க முந்திரி கொடுத்தரமா, சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லையோ, சொந்தக்காரன் அப்பா அம்மா எவன் கிடைச்சாலும் சரி கவர்மெண்ட்ல போட்டு கொடுத்து உள்ள பிடிச்சி போட்டு வைக்க. நான் உன்னால காமெடி அதுதான். என்ன பண்ணுவாங்க இந்த சித்தார்த்த, சித்தார்த்துக்கு ஒரு ஆளுங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தாத்தா வந்து வரணும், திரும்ப வரணும், அதே பன்னீர்செல்வமா வரணும் அப்படின்ற மாதிரி தாத்தா வர வைப்பாங்க. தாத்தா சும்மா இருப்பாரா, வந்துட்டு அப்புறம் போட்டு ஜாலியா இருப்பாரு. நான் சொன்னா தெரியுமா வீட்டுல போட்டு கொடுக்குன்ட்டு, வீட்டுல சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லையோ வேற போட்டு குத்துருவாங்க. போட்டு கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சைக்கிள் இருக்கும், இடையில யூனி சைக்கிள் வைங்க, சக்கரத்த மாட்டின தலையில ஓடுவாரு பாருங்க, ஓடுவாரு ஓடுவாரு ஓடிட்டே இருக்காரு, முடியலா சாமின்ற மாதிரி அங்க கடைசி கலந்து கடிப்பாங்க. அப்பதான் மியூசிக் போறாங்க, என்ன நம்ம பழைய ஏரகோன் மியூசிக் போயிட்டு படமே இந்தியன் த்ரீ ட்ரைலர் தான், படத்துல ஆறுதல் ட்ரைலர் மட்டும்தான். இந்தியன் த்ரீ வந்து படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சும்மா டம்மியா தேவையான சீனு தேவையில்லாத கேரக்டர்ட்டு தேவையில்லாம டைம் இழுத்துருக்கீங்க. மனுஷனா நீங்க எல்லாம் சரியா சொன்னது பிரியா பவானி சங்கர் அக்கா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவின் லேடி ஜெகதி பாபு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். அந்த கேரக்டர் எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆளு ஹீரோ ஒருத்தர், அந்த ஹீரோக்கு பேரு நக்குல் பிரீத் சிங் இருக்குது. நான் தான் இருக்கேன்ல. அப்படி இருக்கும் போது இன்னொரு கேரக்டர் எதுக்கு? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். அது லவ்வரும் இல்ல, லவ்வர் மாறி இருக்கு. வெளிய இந்தி தாத்தா இல்லீங்க, இந்தி தாத்தாக்கு ஹிந்துஸ்தானே கி மாத் நஹி ஹோகி.
இது நாரவாய் அது கூட இல்லீங்க நம்ம கலராஜ் தெரியுமா அம்மாவோட பையனுக்கு அது சீதா அப்படி படத்துக்குள்ள இருக்குது உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு இது எப்படா இது சொல்றது ரியல் அம்மா இதுல எல்லா ஆக்டரும் போய் டான்ஸ் ஆட்டு வந்தாங்க இங்க பதிய தலையம் போயிட்டு தாவே இல்லாம அம்மானி குடும்பத்துக்குள்ள போயிட்டு கல்யாணம் நடக்கும் போதே போட்டு தள்ளிவிட்டு கல்யாணம் கூட அழுவிடாம இருப்பாரு நம்ம தாத்தா பொதுவாக ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வச்சு தான் வந்து படம் ஸ்ட்ராங்காக இருக்கும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனே கிடையாது இருக்கு யாரு சித்தார்த் நக்கல்யா அவனுக்கு ஆனா ஆமா தாத்தா சிவனேட்டு ஏதோ வரும்பகளை சொல்லி கொடுத்து பார்த்துட்டு இருந்தாரு அவரை வந்து கம்பாக்கிட்டேன்னு சொல்லி முடிய கோபேக்கு சொல்ல வச்சு காண்டாக்ட் திருப்பி சித்தார்த் குடும்பமே இல்லாம ஏதோ சைனாக்காரங்களை சொல்லித்தரேன் இருந்தாரு அவரை வந்து ஹேஷ்டாக் போட்டு தேலாம் மறு வச்சு திரும்பவா திரும்ப போட்டு காட்டியிருப்பாரு சித்தார்த் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் கான்செப்ட் படி மெயின் வில்லன் யார் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா தான் பட் எஸ்ஜே தான் வில்லன்ட்டு எஸ்ஜே சூர்யாக்கே தெரியாது அவனுக்கே தெரியாது நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாம் ஆயிட்டியா சங்கடம் முந்தைய படம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் அப்படின்ற கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு டெப்த் அப்படின்னு இருந்திருக்கும் டீட்டில் இருந்திருக்கும் சிவாசல சிவாஜி படத்தை பார்த்துருப்பீங்க சிவாஜி படத்தில் வந்து என்னதான் ஒரு வந்து பெரிய பணக்காரன் பெரிய அரசியல் செலவாக இருக்கு அப்படின்னாலும் அவன் வந்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அது எஸ்ஜே சூர்யா மாதிரி அது நான் தங்கத்திலே நகை போட்டுக்கிட்டு தங்கத்திலே கார் வச்சுக்கிட்டு அப்படின்னா சுத்திட்டு இருக்க மாட்டான் அவன் வந்து அசோசியல் பொலிட்டிஷியன் இருப்பாங்களோ அதெல்லாம் இருந்திருப்பான் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன் இருந்திருப்பான் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் தான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குது தேவையில்லாம தங்கத்தை வச்சு இது பண்ணிக்கிட்டு கக்கூசுல வந்து தங்கத்திலே கக்கூசா என்ன சொல்ற இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேணும்ட்டு மிகப்பெரிய சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாகவும் பொருந்தாமதான் கிடக்குது இந்த கேரக்டர்கள்லாம் ஏன் முதல்வன்லயே பாத்திருப்பீங்க முதல்வன் கேரக்டர்ல அந்த ரகுவரன் கேரக்டர் எவ்வளவு டெப்தா இருந்திருக்கும் ஏன் சிவாஜிலே பாத்திருப்பீங்க அடி வாங்குறது ரஜினிகாந்த் அடிக்கிறவரு வெள்ளை சட்டை கண்ணாடி போட்டிருக்காரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா நீ கரெக்டா வறுமை காலில போறாரா இல்லையோ அரை மணி நேரத்துக்கு பேசுவாரு கேக்கிற உசுல இருக்கானா இல்லையா செத்து போட்டாடா அது கூட தெரியாம தலையா வந்து மக்கள் வறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு கல் தோன்றி இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் போட்டா வந்து லேடிஸா மாறிடுவாங்க அப்புறம் குதிரையா மாறிடுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அடிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இந்தியில எழுதிப்பாரு நம்ம இந்தியன் தாத்தா யோசிச்சு பாரு பாப்கார்ன் கேட்பாரு சொல்லுவாங்க சக்கர் குத்திட்டு அதுக்கு ஒரு வறுமை போடுவாரு பாப்கார்னுக்கு என்ன வறுமை தாத்தா சொல்லு தாத்தா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல பாப்கார்னுக்கு ஒரு வருமோ பீசாக்கு ஒரு வருமோ அப்படியே டிக்கெட்லயே நீங்க குத்திட்டீங்கன்னா நான் ஓசியில படம் பார்த்துருப்பேன் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்க இந்த படத்துல டைம் ஓட்டுறதுக்காகவே தேவையான சீசன் வச்சிருக்காங்கன்னு சொன்னா தெரியுமா வேணே பாத்திரி கட் பண்ணும் வேணும் வச்சு தெரியுமா அதுக்காக பாத்தீங்கன்னா முக்கியமான சீன் தான் செல்ஃபி சீன் இப்படின்னா தலைவர் வந்து சைனீஸ் கட்டப் தான் ஊருக்கு வருவாரு வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் இருக்கும் வந்த உடனே தலைவர் செல்ஃபி எடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் நான்
ஊருக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் அக்கா சென்னைக்கு வந்துட்டேன்டா. அப்படியா? அந்த மாதிரி தலைவர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு 7 மணிக்கு லைவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து போஸ்ட் ஒரு போட்டுருவாரு. சே தம்பிங்களா, அக்கா சென்னை வந்துட்டேன்டா. அது கூட இல்ல, டூசி நடக்கா அப்படி லைவ் தவிர சாப்பா லைவ் வருவாரு. லைவ் வரும்போது அவன் வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுவான். இதான் சார், இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஒவ்வொரு பேட் கமெண்ட்ஸுக்கு தலை ட்ரிகர் ஆயிடுவார். டக்கு நாட்டு சுத்தம் பண்ணலாம், வீட்டை சுத்தம் பண்ணும், வீட்டை சுத்தம் பண்ணுங்க. ஓகே சார், நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் வந்து கம்மியாக சொல்லியிருப்பேன், ஆனால் படம் ஓடிட்டுலாம் வரல, தேர்தல் ஓட்டிட்டு. ஓடிடியில் வந்த பிறகு இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே படத்தில் என்ன சொல்கிறது, படத்துக்கு ஏண்டா போனது தான் இருந்துச்சு. ஆடி மீமில் போட்டுதான் ரோஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நம்ம சோஜர்ஸுக்காக போடணுமே அப்படின்னு தான் வந்து போனது. நைட் ஷோ போனேங்க, கண்ணு எரிச்சலோடு போனேங்க. பெரிய தியாகி எல்லாம் வந்து சோஜர்ஸுக்காக தான் செய்கிறேன் தியாகம். இப்போ ஒரு படத்தை பார்த்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து சோஜர்ஸுக்காக தான். ஓகே சோஜர்ஸ், திடீர் பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன படத்தை ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அந்த காரணமாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யா சந்திக்கிறேன். பாய்.